நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி, சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, இந்த ஜாஷ்வா டிவி மூலமாக உங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கர்த்தர் பயன்படுத்துகிறபடினால உங்களை மிக 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 உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு கவியை பாடிவிட்டு ஜெபித்து கர்த்தருடைய வார்த்தைகளை நான் கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு தெரிந்த பாடல் தான். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். வானமதில் பவனி வரும் கார்முகில் கூட்டங்களே வந்தருளும், இயேசுவையே காட்டிட மாட்டீரோ, காலமெல்லாம் அவனியில் மேல் வீசிடும் காற்றே நீ, கர்த்தரியேசு வாழுமிடம் கூடிட மாட்டாயோ. இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். கண்ணிரண்டும் புனலாக கல்லெஞ்சம் மணலாக மண்டியிட்டு நீந்தே நான் திருமறை முன்பாக, பின்னரசரண்டுடனே கண்விழிப்பாயென்றா, கண்விழித்தேன் என் முன்னே கர்த்தரே இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கு கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். அல்லேலூயா, ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி இயேசு சாமி, மகிமையின் ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து பேசுவதற்கு பழைய ஏற்பாட்டுடைய நாட்களில் பல காரியங்களை சொல்லி இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்களே ஆசாரியர்கள் போக வேண்டியதாக இருந்தது. ஆனால் அந்த வேதத்தை எடுத்து உரைக்கிறதற்கு எனக்கு தகுதி இருக்கிறதா இல்லையா என்று எனக்கு தெரியாது. ஆனாலும் நீர் என்னை பயன்படுத்தி தேவ வார்த்தை நீர் பேச வேண்டும் என்று இந்த ஊழியத்துக்கு நான் அழைத்தபடினால இந்த சத்தியத்தை கேட்கிற மக்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா செவிக்க. இந்த பாடல் வேளையிலும் கூட இந்த மியூசிக் போடக்கூடிய குடும்பங்கள், இந்த ஜாஷ்வா டிவி குடும்பங்கள் அத்தனையும் நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்த்து முடிய சமத்தில் அர்ப்பணி என்னை மறைத்து நீர் வெளிப்படுத்தும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் ஜீவரோட நல்ல பிதாக, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். விசேஷமாக பிரசங்கி 12:7 இப்படியாக சொல்லுகிறது, வாசிக்கிறேன். இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த
பூமி கி திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போகாதருக்கு முன்னும் அவரை உன் வாயினால் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லப்படுகிறது. சகல நாட்களிலும் இந்த ராஜா தாவீதுக்கு அடுத்து சாலமன் ராஜா தான் இதுக்கு முன்பு இருந்த ராஜாவும் இல்லை, இதுக்கு அடுத்தும் இந்த மாதிரி ஒரு ராஜா பூமியில் இருந்தது இல்லை என்று வேதம் சொல்கிறது. அந்த ராஜா சொல்லக்கூடிய வார்த்தை என்னென்னா, தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிராயத்திலே நினை என்று சொல்லி இங்கே வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அதில் 11 பிரசங்கில் 11 அதிகாரம் 10 வசனம் சொல்கிறது, நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு, இளவயதும் வாலிபமும் மாயை என்று சொல்லப்படுகிறது. இப்போ உள்ள நாட்களில் இந்த வாலிபர்களுக்காக கர்த்தர் கொடுத்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், மண்ணானதுன்னு சொன்னால் ஒரு மனுஷன் ஆரம்பத்தில் ஆண்டவர் அங்கே படைக்கும் பொழுது இந்த மண்ணுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்பினதே இல்லை. பாவத்திலே வாழ்ந்து வந்தபடினால அங்கே சொல்லப்படுகிறது. ஆதியாகமத்தில் 2:7 வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தையும் அவன் நாசினாலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. பிரியமானவர்களே, மனுஷனை மண்ணினால் படைத்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னால், சகலத்தையே மண்ணினாலே உருவாக்கியிருக்கிறார், மண்ணினாலே மனுஷனே உருவாக்கியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், எந்த உயிரினங்களும் தேவனை தொழுது கொள்கிறது கிடையாது. இந்த மனுஷனை தான் என்னை தொழுது கொள்ளணும், இந்த வானத்திற்கும் பூமிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறாருன்னு சொன்னால், இன்றைக்கி பூமியில் நிறைய தலைவர்கள் இருக்கிறாங்க, இந்த வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தை எல்லாத்தையும் உண்டாக்குனது ஒருவர் உண்டு என்று நாம் சொல்ல வேண்டி என்பதற்காக அவர் ஜீவ சுவாசத்தையும் அவர் நாசினாலே நமக்கு ஊதி இருக்கிறார். அதனால தான் நம்ம ஜீவாத்மானால் நம்ம பேசுகிறோம், நல்ல ஞானத்தோடு போகிறோம், எல்லாம் பழகிறோம், அண்ணன் தம்பிங்கிற பாசம் இருக்கிறது, எல்லாம் ஒரு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்படியானால் யோபு ஒரு இடத்துல சொல்கிறாரு, யோபு 10:11 வசனம் சொல்லுகிறது, தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் என்று சொல்லி இப்படியாக இந்த தேவனை அவர் உயர்த்தி பேசுகிறார். அப்படியானால் அவர் ரொம்ப ஒரு செல்வாக்கு உள்ளவர். இந்த பைபிளில் பார்த்தோம்னா ஒட்டகங்கள், ஆடு மாடுகள், வேலையாள்கள்லாம் எக்கச்சக்கமாக அவருக்கு யோபுக்கு இருந்தது. ஆனாலும் ஆண்டவரை உயர்த்தி பேசும்போது இங்கே அவர் படைத்த ஒரு நோக்கத்தை நரம்புகளாலும் தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் என்று சொல்லப்படுகிறார். மனுஷன் சும்மா வாழ முடியாது, தேவர் ஞானத்தையும் கொடுத்துருக்கிறாரு, நரம்பு இன்னும் இந்த சரீரத்தில் சம்பந்தமான எல்லா காரியங்களையும் தெளிவாக ஆண்டவர் நம்மை படைத்திருக்கிறார் என்று சொல்லி உயர்த்தி பேசுகிறோம். அப்போ இந்த யோபு சொல்லுகிறபடி நாம் இந்த இயேசுவை இந்த தேவனை நம்ம உயர்த்தி பேசுகிறோமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உலகத்தில் மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்குது அப்படின்னு சொன்னால், உலக காரியத்திலே நம்ம வந்து உயர்த்தி உயர்த்தி நம்ம பேசுகிறோம். அது இந்த வாலிப பிராயத்தில் அவன் நினைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் சாலமன் அங்கே சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலையும் கூட நம்மை கெடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வாழ்க்கையே ஒன்று கெடுத்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னால், ஆரம்ப நாட்களே ஆதாமை படைத்த உடனே ஏவாளை உண்டாக்குன உடனே அங்கே ஒரு சம்பவம் அங்கே என்ன நடக்கு அப்படின்னு சொன்னால், இந்த கனியை நீ புசிக்கக்கூடாது என்று சொல்லி தேவன் கட்டளையிட்டார். அந்த கனியை புசித்த உடனே தான் அங்கே உடனே அது நடக்கலை, சனஞ்சனமாக சொல்லுகிறது. ஏவாளை வந்து சனஞ்சனமாக சொல்லுகிறது, நீ இந்த கனியை புசித்தனா நீ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், தேவர்களைப் போல இருப்பாய் என்று சொல்லி அங்கே ஒரு கட்டளையிட்ட உடனே அங்கே நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னென்னா, ஆண்டவர் அங்கே வந்து என்ன சொல்லி, நீ மண்ணுக்கு பிறந்த மண்ணுக்கே நீ திரும்புவாய் என்று சொல்லி அங்கே கட்டளை போட்டார். அதனால் இங்கே மத்திய எழுதின சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து இங்கே பேசுகிறார். இங்கே பேசக்கூடிய ஒரு வார்த்தைலாம் 13 அதிகாரத்தில் 20
மூன்றாவது வசனத்திலே இந்த வாலிபப் பிராயத்திலே என்ன நடக்கும் அப்படிங்கறதை இங்கே இயேசு கிறிஸ்து பேசுகிறார். பிரியமானவர்களே, இங்கே பேசக்கூடிய ஒரு வார்த்தை அப்படினு சொன்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன சொன்னா, அங்கே அந்த ஏவாளை வந்து என்ன செஞ்சு ஆதாமே என்ன செஞ்சினா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பாவத்திலே தள்ளி கொண்டு விட்டது. அது நான் இதை செய்யவில்லை, சத்ருவே தான் இதை செய்து விட்டான் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. பிரியமானவர்கள், நீ வேதத்தை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். அப்படியானா இந்த 13 அதிகாரம் மத்திய நிச்சயத்தில் இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னு சொன்னால், 25 வசனம் சொல்லுகிறது, மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து போட்டான் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இது கோதுமைக்குள்ளே களையை விதைத்திருந்தால் அதை அறுக்கும்போது எல்லாத்தையும் என்ன செய்வாங்க அப்படின்னா கோதுமையை சேர்த்து அறுத்துருவாங்க, அது மனுஷனுக்கு ஆகாரமாக சேர்ந்துவிடும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய களை என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால் அக்கினியிலே சுட்டரிப்பார்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது. இது வேதத்தில் உள்ள ஒரு ரகசியம் அப்படின்னு சொன்னால், இரவில் நித்திரையில் இருக்கும்போது ஒரு மனுஷன் படுத்து தூங்கும்போது வந்து நம்ம தேவ சமூகத்தில் நம்ம திரும்பலை அப்படின்னு சொன்னால் சாத்தா வந்து நம்மளை தட்டி 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 யாரை கெடுக்கலாம், யாரை வஞ்சகம் பண்ணலாம், யாரை கெடுத்தால் நம்ம வாழலாம் அப்படி என்று சொல்லி அங்கே நம்முடைய மூளைக்குள்ளே நம்முடைய இருதயத்திலே ஒன்று ஓடிக்கொண்டு இருக்கிறது. இந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்காமல் நம்ம இருப்போம் அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே ஒரு களைகளை விதைக்கிறதுக்கு சாத்தான் தயாராக இருக்கிறான். பிரியமானவர்களே, காரணம் என்னன்னு சொன்னால், களை என்பது என்ன அப்படின்னு சொன்னால் விவசாயத்தில் இருக்க களை எல்லாத்தையும் நம்ம எடுத்து விடலாம். ஆனால் மனுஷருக்குள்ளே இருதயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு களையை எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் நம்ம மேலே சிந்தப்பட வேண்டும். அவருடைய ரத்தம் நம்ம மேலே சிந்தப்படணும், அவரை சொந்த ரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளும்போது தான் அந்த பொல்லாத ஒரு சிந்தனைகள் நமக்கு காலியாகும். பிரியமானவர்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், களை என்றால் என்ன? ஒரு மனுஷர் ஒரு அழுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டா அப்படின்னு சொன்னால் இவன் குளிக்கலை, இவன் ஆறுது, இவன் மேலே கிட்ட மனசை நிற்க முடியலை அப்படி என்று நம்ம அவனை தூர தள்ளி விடுவோம். அதே மாதிரி நல்லா நீட்டாக இருக்கக்கூடிய மனுஷன் அப்படின்னு சொன்னாலும் அவனே நம்ப முடியாது. அப்போ நம்பிக்கை இல்லாத உலகத்தில் வாழுது அப்படின்னு சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும் அப்படி என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். அப்படின்னு சொன்னால் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இந்த வாலிபப் பிராயத்தில் நம்ம என்ன செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம்? வாலிபப் பிராயங்கிறது ஒரு கெடுதலைக்கே இருதயத்தை நம்மளை தூண்டி தூண்டி விடும். அதில் சாத்தான் தான் எக்கச்சக்கமாக தூண்டி தூண்டி விடுவான். ஆனால் இயேசு அதை செய்ய மாட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு நியாயத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்காங்க. அவை இஸ்ரவேல் மக்கள் வந்து என்ன கேட்காங்கன்னா, இயேசு கிறிஸ்துகிட்ட வந்து ஒரு கேள்வியிட கேட்குறாங்க. இங்கே கலவதைச்சாச்சு, இந்த கொடூரமான எண்ணங்கள்லாம் பொல்லாப்பிலிருந்தே வருகிறது. இந்த பொல்லாப்பை அங்கே இயேசு கிறிஸ்துவிடத்துலேயே அங்கே கேட்குறாங்க. 22 அதிகாரம் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 30 வசனமும் சொல்லுகிறது. அப்படின்னு சொன்னால் இந்த வசனம் எதை சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு மனுஷன் வந்து ஒரு குடும்பத்தையே சேர்த்து சொல்லப்படுகிறது. அப்படியானால் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னென்னு சொன்னால், அவர்கள் திருமணமாகி முதலாவது 7 பேர் ஒரே ஸ்திரியை திருமணம் ஆகிறாங்க, ஒரே குடும்பம் அப்படின்னு சொன்னால், அந்த 7 பேரில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், 29 வசனத்தில் இயேசு சொல்லுகிறார், இயேசு அவர்கள் பிரயத்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களை தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று சொன்னார். அப்படின்னு சொன்னால் 7 பேருக்கு எப்படி இவ மனைவியாக பரலோகத்தில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்காங்க. ஆனால் அவர் பதில் சொல்கிறார். அங்கே 30 வசனம் சொல்கிறது, உயிர் தெளிதலில் கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவதூதரை போல் இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி தப்பான எண்ணம் நம்ம கொண்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தில் தேவதூதர்களைப் போல இருக்க முடியாது, சாத்தானோடு தான் நம்ம குடி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த இயேசு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே தப்பான எண்ணத்திலே நம்ம வாழ்ந்தோம்னா, இவர் தப்பான எண்ணத்தை கேட்கும்போது வேதத்தை நீங்கள் தேவனுடைய வல்லமையை நீங்கள் தவறாக பயன்படுத்துகிறீங்க, தவறு இல்லாத அளவுக்கு நீங்கள் நேர்மைக்கு வாங்க அப்படின்னு சொன்னார்.
அப்ப நேர்மைக்கு வரணும் அப்படினு சொன்னா அந்த களை விதைக்கிறது எல்லாத்தையும் நாம தூர காலி பண்ணிட்டோம் அப்படினு சொன்னா இந்த இதயத்துல இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படினு சொன்னா இந்த வேத வாக்கியங்களை நாம ஆராய்ந்து பாப்போம் வேதத்தை நாம சிந்திப்போம் வேதத்துல இப்படி எல்லாம் போட்டிருக்கிறது இந்த வேதத்துக்கு நாம ஒப்பு கொடுத்திருக்கோமா இது என்று நாம யோசிக்கலாம் பிரியமானவர்களே அப்படி என்று சொன்னா நம்ம வேதத்தை நம்ம சிந்தனைகளை கொண்டு வராம நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்தோம்னு சொன்னா நம்ம குடும்பத்திலே சாத்தான் குடி இருக்கான் பிரியமானவர்களே ஏன் சொல்லுகிற அப்படின்னு சொன்னா ஒரு தப்பான ஸ்திரீ முந்திரம் உள்ள காலத்தில் இன்னைக்கு அதிகம் பேர் வந்து யாருமே தண்ணீர் எடுக்கிறதுக்கு யாரும் போகிறது கிடையாது வேதத்தில் நிறையா இருக்குது ஆனால் தண்ணி எடுக்கிறதுக்கு அங்கே போகக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு அழகுள்ள ஸ்திரீ ஆனால் தப்பான ஸ்திரீ அநேக வாலிபர்கள் வந்து அந்த ஸ்திரீ வந்து ஒரு குடத்தில் தண்ணி எடுத்து இடுப்பில் வச்சுருக்கிறா ஒரு குடத்தை தலையில் செப்ப சர்வப்பானை அப்போ பேர் இன்றைக்கி வந்து பைப்பில் தண்ணி நேராக பட்டுற தட்டினா கீழே விழுந்துருது வீட்டிலே பைப்பு போட்டாங்க அவ்வளவு செல்வாக்கு இருந்து அவ்வளவெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிற யாரும் அந்த ஆண்டவரை தேடுறதில்லை அவ்வளோ ஒரு சபிக்கு தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணி எடுத்துக்கொண்டு வரும்போது வாலிபர்கள் ஊர் அவளையே பார்த்து கொண்டு இருக்கிறார் அவள் சிரித்து கொண்டே வந்து கொண்டு இருக்கான் சிரித்த முகமாக வர நல்ல அழகுள்ள சிரி என்றும் சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் அந்த சிறியுடைய நோக்கம் அவருடைய நோக்கம் எதில் இருக்கிறது யோசித்து பாருங்க தண்ணி குடம் இடுப்பில் ஒரு குடம் இருக்கிறது தலையில் சர்வப்பானை இருக்கிறது பிரியமானவர்களே பார்க்குறவங்கெல்லாம் என்ன நினைக்காங்க அப்படின்னு சொன்னால் நல்ல சிரியாக இருக்கா நீ கூப்பிட்டு இங்கே வந்துடுவாளா போயிடுவாளா அப்படின்னு சொல்லி அந்த இச்சைகளிலே இவங்க வாலிபர்கள் போகிறோம் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்திரீ என்ன எண்ணத்தில் வந்தா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்த்தா அதுக்கு பதில் நான் சொல்கிறேன் மேலே இருக்க குடம் சர்வப்பானையும் இந்த குடமும் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற கவனத்திலேயே அவன் வந்து கொண்டு இருக்கிறான் இவங்க பூரா தப்பான எண்ணத்திலேயே பார்த்து கொண்டு இருக்கிறாங்க ஆனால் அவளுடைய எண்ணம் எங்கே இருக்கிறது தண்ணி குடம் கீழே விழுந்துடக்கூடாதுங்கிற நோக்கத்திலே வருகிறார் பிரியமானவர்களே நம்முடைய எண்ணம் எங்கே இருக்கிறது நம்ம கவனம் வேதத்தில் இருக்கிறதா சிந்தித்து பாருங்க பிரியமானவர்களே அப்படின்னு சொன்னால் நம்ம எண்ணங்களை ஆண்களுடைய எண்ணங்களை கருத்தர் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன தவறான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று சொன்னார் தவறான எண்ணங்களை நீங்கள் மாற்ற வேண்டும் அதுதான் வேதத்தில் இயேசு சொல்வார் மத்திய எழுதின சுவிசேஷத்தில் 5:8 சொல்லார் இருதயத்தில் சுத்த உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லப்படுறது இந்த இயேசு கிறிஸ்து வந்து நமக்கு உள்ள இருதயத்தில் நமக்கு வந்துட்டார் அப்படின்னா சுத்தமான இருதயத்தை அவர் கொடுத்துருக்கிறார் என்று சொன்னால் அவரை நம்பி நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் பிரியமானவர்களே யோசித்து பாருங்கள் அப்படி என்று சொன்னால் மண்ணினாலே உருவாக்கப்பட்ட மனுஷன் மண்ணுக்கே நம்ம திரும்ப போகிறோம் ஆனால் நம்ம ஜீவனோடு இருக்கக்கூடிய நாட்களில் அவரை நினைக்கணும் இந்த பரிசுத்தாவியானவரை நம்ம நினைக்கணும் நினைக்கிறோமா அந்த கட்டளை நம்ம கை கொள்ளுதாமா இந்த ஓய்வு நாளில் ஆராதனைக்கு கரெக்டாக போகிறோமா பண்டிகை கொண்டாடும் போது பண்டிகை மட்டும் நம்ம கொண்டாடுறதில் முக்கியம் இல்லை தேவ வசனத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்கு ஒரு காரியம் முதலாவது என்ன சொன்னோன்னா மண்ணான மனுஷன் பழைய இந்த மண்ணுக்கே திரும்புவதுக்கு முன்னே கட்டி அவரை நினை வாழ்வு நாட்களை ஒரு சிருஷ்டிக்கிறேன் நினை அப்படின்னு சொல்லி பைபிளில் சாலமன் சொல்கிறார் ஆனால் யோபு முதலாவது சொல்லும்போது நரம்புகள்னால எலும்புகள்னால என்னை இசைத்தீர் என்று சொல்லி அங்கே யோபு கட்டளையாக கொடுக்கிறார் மனுஷனுக்கு இப்படி தான் ஆண்டவர் படைத்திருக்கிறார்னு சொன்னான் அப்பொழுது இயேசு கிறிஸ்து பேசும்போது ரெண்டாவது பேசும்போது நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று சொன்னார் 7 பேருக்கு ஒரு சந்தானம் பிறக்கணுங்கிறதுக்கு 7 பேருமே போயிட்டாங்க ஆனால் திரும்ப ஒருதான் கேட்குறான் யார் இந்த பரலோகத்தில் எவளுக்கு மனைவியா இந்த ஸ்திரீயானவ யாருக்கு மனைவியாக இருப்பா என்று சொல்கிறார் அதான் இயேசு சொல்லுவார் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள்ன்னு சொன்னேன் அங்கே தேவ தூதர்களை போது இருப்பார்னு சொல்லி அவர் முடித்து விட்டார் பிரியமானவர்களே நம்ம ஒரு முடிவுக்கு வருகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் பிலிப்பியர் 4:6 தெளிவாக இங்கே பவுலப்போஸ்தலர் எழுதும்போது தெளிவாக அங்கே சொல்ல நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படி தெரியப்படுத்தும் போது இந்த களை விதைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை நம்ம பொல்லாப்புக்கு போகிறதுக்கு எந்த விதமான காரியங்களும் இல்லை வேதம் தெளிவாக சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால் நம்முடைய நித்திரையில் களை விதைக்கிறதுக்கு முடியாது
वसनम अलान देव समान उदय उन्दने क्रिस्त येसुकोलो अब पवल पोस्टर मुड़क्रार प्रियमे योजित पांग इन वेदते नहीं आर पांग वालिव प्राय सृष्टिकर वालिव वयसुदा और आटम पाटम कुंडाटम उत्साह वाकूर और उम्मदा उलकू वाक एप्ली सर अदार क्रिस्त वाक क्रिस्त नम्बर अल्क अब सातानोड़ इण्ड वाड़क वाक विवाग अभी वे वो नम्बर कुंब आशीर्वद नमच आशीर्वद नम्बर वे आशीर्वद यार नम्बर कट पे वांग एं कुमें नम्बर वेद नम्बर बदल चल नम सिंद नम्बर को येसु क्रिस्त नमक और आशीर्वाद को नमले पी मसाह नमक सेपारेव समानते देव समान नम्बर पर नि्य नम परलोक नि्य जीवन नम्बरकोल अभी एण नमक वेमी वार्ते कर्त नमुक पड़ी और कविये पाड़ी ना क्षेत्र मुड़क आशपे पूर पावी वेंडेदल सेदीडुं तत्तं तोनी तेडुदे पारिग स्तमने पूंगाविल एन्ने सरये पावी वेंडेदल सेदीडुं तत्तं तोनी तेडुदे वेरवे मुरे मीद तांगी कौन वेदनया जेबी तारे बादगन्मी पूरवे पारिगस्तमने पूंगाविल एन्ने सरये पावी एनक्काय वेंडुदल सेदीडुं सत्तम तोनित्तिडुदे अप्पायन पातिरमे नींगुनिन चित्तमाना एप्पडियागीनुम चित्तम सेय्ये एन्नै दत्तम सेवेनेंरारे पारिगस्तमने ऊंगाविल एन्ने सरये क्रिस्तुवुक्कुल अन्पानवर्गळे बालिव प्रायत्तिले ओन्नु सृष्टिकरन् एन्न नम्म एप्पडि पिरंदोमो कोंज कालत्तै इंद भूमियिले अवरुडैय सुवासत्तै नमक्कु कोडुत्तिरुक्कार नम्म एन्न ओरु नम्बिक्कैले इंद भूमियिले वाळ्ंदु कोंडिरुक्कोम् ஒரு மனுஷன் 40 வயசு 50 வயசுல இன்னைக்கு அதிகமாக போய் கொண்டிருக்காங்க வாலிப பிராயம் முடிகிறதுக்கு முன்னட்டியே போய் கொண்டிருக்காங்க அதிக பேர் மரித்து இருக்காங்க அவர்கள் எல்லாம் பரலோகத்தில் இருப்பார்கள் என்று நம்ம நம்ப முடியாது ஆனா வேதத்தில் தெளிவாக சொல்கிறது 70 வருஷம் 80 வருஷம் தான் இந்த பூமியில் இருக்க முடியும் அதற்குள்ளே இந்த சிருஷ்டிகரை நினைக்க வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமானவர்களே இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நமக்காக வேண்டி அவருடைய இரத்தத்தை சிந்தி ஜெபிக்கிற ஒரு காரியங்களை நமக்கு கற்று கொடுத்திருக்கிறார் ஜெபிக்காத குடும்பம் அப்படினு சொன்னா விவசாயம் பார்க்க வீட்ல கிணத்துல தண்ணி இல்லன்னு அர்த்தம் விவசாயமே பண்ண முடியாது
நம்ம செபித்து நம்ம பிள்ளைகளுக்காக செபித்து சமுதாயத்துக்காக செபித்து நம்ம செய்கிற வேலைகளுக்காக செபித்து எல்லாத்துக்கும் நம்ம கொண்டு வந்தோம்னு சொன்னா என் தேவனாய கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். நமது கண்ணீர் காயங்கள் வியாதிகள் எல்லாத்தையும் அவர் துடைத்து நமக்கு ஒரு சமாதானத்தை கட்டளிடுவார். அதனால பவுல் அப்போஸ்தலன் சொல்லும்போது நீங்கள் விண்ணப்பங்களினாலும் தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள், ஜெபத்தினால தெரியப்படுத்துங்கள் என்று நமக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுத்த இயேசு கிறிஸ்து நமக்கு அவர் தம்மை தாமே அர்ப்பணித்து நமக்காக ஜீவனையும் கொடுத்து இன்னைக்கு ஜீவிக்கிறவராக உயிரோடு இருக்கிறார். அவர் விசுவாசியுங்கள், அவர்களுக்கு சொந்த பிள்ளைகளை ஆகுங்கள், சாத்தானை விட்டு விலகுங்கள். அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். அவர் மாம்சத்திலே பிறந்த இயேசு மறுபடியும் நம்மளை அழைத்து கொண்டு பரலோகத்தை சேர்க்க போகிறார். அவர்கள் பின் செல்வோம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஸ்தோத்திரம்.